உங்களுக்கு குழந்தை பிறந்த காலத்துல ராத்திரில குழந்தை ஒழுங்கா டைமுக்கு தூங்கி நினைச்சா? சம்டைம்ஸ் நைட்டு 2 மணி 3 மணி கூட ஆயிடும், சில நாளுங்களில் தூங்காமையே கூட விரிஞ்சிடும். என்னோட முதல் குழந்தை 3 மாசத்து வரையிலும் அழுதுட்டே தான் இருந்துச்சு. நைட்டெல்லாம் குழந்தை அழுவோம், ரொம்ப கஷ்டமா இருக்கும் தூக்கம் இல்லாம. உங்களால 3 வேளையும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட முடிஞ்சுதா? 3 வேளை சாப்பிட முடியல, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுன்னு இருந்தேன். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் 3 வேளை இருந்ததானே எனக்கு மறந்து போயிடுச்சு. 3 வேளையும் கரெக்டா சாப்பிட முடியாது, ஏன்னா குழந்தை எப்ப தூங்குறான்னா அந்த டைம்ல பார்த்து நான் சாப்பிடுவேன். டைம் கரெக்டா சாப்பிட முடியாது. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தது? குழந்தை நைட்டெல்லாம் அழுதுட்டே இருக்கும், சமாதானமே படுத்த முடியாது, அதுதான் கஷ்டமா இருக்காது. வீட்டுல இருக்கிறவங்களை கவனிக்க முடியாது, வீட்டுல இருக்கிற வேலைகள் டைம் சரியா செய்ய முடியாது, சரியா சாப்பிட முடியாது, சரியா தூங்க முடியாது. ஏதாவது ஃபங்க்ஷன் போனோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், பிடிச்ச ட்ரெஸ் எதுவும் போட முடியாது, இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. எனக்கு சிசர் இருந்தாலும் அதிகமா பெயின் இருக்கும், நைட்ல சரி தூக்கம் வராது. டாய்லெட் போனோம்னா கூட இன்னொருத்தர் சப்போர்ட்டால தான் என்னால போக முடியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்த்துருக்கீங்களே, என்னைக்காவது குழந்தை பெற்றதுக்காக வருத்தப்பட்டிருக்கீங்களா? டெலிவரி எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் அந்த குழந்தை முகத்து பார்த்தோம்னா சந்தோஷம் ஆயிடுது. தாய்மைன்றதே கடவுள் கொடுத்த வரோம், என் குழந்தைங்களை பெற்றதுக்காக நான் சந்தோஷத்தான் வருத்தப்படல. குழந்தைன்றது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் தான், அப்போ வர்ற பெயின் வந்து அவ்வளவா பெரிய ஒரு விஷயமா தெரியல இப்போ. கண்டிப்பா இல்ல, என்னதான் பிரச்சனைங்க இருந்தாலும் பாப்பா ஒரு தடவை என் முகத்தை பார்த்து சிரிச்சதுன்னா எனக்கு எல்லா கஷ்டமும் மறந்து போயிடும், ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். உன்னையும் என்னையும் படிச்சறிங்க யாருடா தெய்வம் ஒரு